சொல்லுங்க பேசுங்க. என்ன क्वेश्चन? இல்ல இல்ல புத்தகம் அதாவது புத்தக வாசிப்பு குறித்து பேசுங்க. நான் ஒரு என் பேர் சத்யேந்திரா. நான் ஒரு ஒரு 10 12 வருஷமா இந்த புக் எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் நிறைய புக்ஸ் வாங்குறது இல்லை, ஆனால் நான் வாங்கினா எதனா சினிமா, சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு, அமெரிக்கன் ஃபிலிம்ஸ், ஜெர்மன் ஃபிலிம்ஸ்னோ அந்த மாதிரி தான் வாங்குகிறேன். இல்லைன்ட்டு நான் ஒரு மாதிரி லிங்குவிஸ்ட்டு, நான் எதனா லாங்குவேஜுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இல்லை ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ் எல்லாம். இன்றைக்கி ஒரு ஹங்கேரியன் சாரி ஹங்கேரியன் டிக்ஷனரி ஒன்று வாங்கினேன். ஸோ நமக்கு இப்போது டிஜிட்டல் வந்துச்சு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் அவ்வளோ படிக்கிறது இல்லை, இந்த ஜென்ரேஷன் யாரும் படிக்கிறது இல்லை. பட் ஏதோ சொல்கிறாங்க இது லைக் ஆண்ட்ராய்ட்லேயே ஒரு சிஸ்டம் இருக்குது, அதிலேயே ஒரு புக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு. அதில் எல்லாம் புக்கு படிக்க முடியாது, புக்கு நமக்கு அதில் ஒரே அப்படி கண்ணை பார்த்துட்டு இருக்கணும், அது கஷ்டமாக இருக்கும். 300 pages 400 pages புக்கானோ நமக்கு வேறு புக்கான டக்கான நமக்கு யாரான வந்தால் கூட நிறுத்திட்டு நமக்கு புக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட புக் இருந்தால் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ட்ரெயினில் போகும்போது படிக்கலாம், பஸ்ஸில் போகும்போது படிக்கலாம், மிட் நைட்டில் எழுந்திரிச்சு படிக்கலாம், சத்தம் வராது. ஸோ அந்த புக்கு கல்ச்சர் எப்போவும் புக்கு படிக்கிற கல்ச்சர் எப்போ நிற்காது. ஆனால் படிக்கிறவங்க எல்லாம் இப்போ சில்ட்ரன் தான் இருப்பாங்க, இல்லைன்ட்டா ரொம்ப சீரியஸாக படிக்கிறவங்க, லிட்ரேச்சர் நேசிக்கிறவங்க, எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க, நாடகம் எழுதுறவங்க, அந்த மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காரு. வேறு பப்ளிக்கும் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்ட்டா இது கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர். இன்னும் நமக்கு இந்த நமக்கு தேவை இருக்கிற புக்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் டைம் 500 rupees இருக்கும், 1000 rupees இருக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குது. 99 rupees என்ன புத்தகம்னா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு 2 stalls இருக்குது. ஸோ அதில் ரொம்ப 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 நல்ல புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு எந்த மாதிரி புக்கு இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு இந்த கல்ச்சரு, ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, ட்ரைபல்ஸு, ஆப்பிரிக்கன் ட்ரைபல்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் இது அந்த மாதிரி கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன். ஸோ என்ன டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்தாலும் என்ன வந்தாலும் கூட புத்தகங்களில் நீங்கள் புத்தகங்கள் மாதிரி ஒரு ரெக்கார்டு வராது. ஒரு புக்கு நாங்கள் கிட்டக்கிட்ட ஒரு 150 years நம்மளை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், நம்ம ஜென்ரேஷன் கூட பாஸ் பண்ணலாம். அது டிஜிட்டல்ல எனி டைம் அது ப்ராப்ளம் ஆகிடும், எரேஸ் பண்ணும். அப்போது அங்கே அதில் எல்லாம் இது சேவ் பண்ண முடியாது. 300 pages 400 pages 900 pages எல்லாம் ரஷ்யன் நாவல்ஸ் எல்லாம் 900 pages 600 pages அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம புக்கு ஒன்று இருந்தால் ஒரு நாளுக்கு 70 pages 60 pages 100 pages அப்படி படிச்சுக்கலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காரு, புக்ஸ் வாங்கிட்டே இருக்காரு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டல் மாதிரி தெரிஞ்சிச்சு. சண்டே எல்லாம் நல்லா இருந்தது, இந்த வாட்டி கொஞ்சம் டல்லாக இருந்தது, டல்லு மாதிரி இருந்தது. ஸோ இவங்க புத்தக கண்காட்சி போடுறவருக்கு, அவருக்கும் எழுதுறவருக்கும், அந்த புக் பப்ளிகேஷன் பண்ணுறவருக்கும் எல்லாருக்கும் மணி வேணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாரு, நல்லதுக்காக தான் பண்ணுறாரு. சயின்ஸ் புக்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்கும், சில்ட்ரன் புக்ஸ் இருக்கும், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி புக்ஸ் வாங்குறவங்க எல்லாம் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ரொம்ப ஃபினான்ஷியலி ஸ்மாலாக இருக்கிறவங்களும் வாங்குறது கஷ்டம், இல்லை ரொம்ப ஹையாக இருக்கிறவங்க கூட அவ்வளோ வரமாட்டாங்க. நெட்டில் பார்த்துக்கலாம், பெரிய லைப்ரரியில் பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஸோ அதனால் எல்லோரும் புக்ஸ் எல்லாம் இல்லைன்ட்டு இன்றைக்கி எந்த சினிமாவும் கிடையாது, எந்த சினிமாவும் கிடையாது. புத்தகத்துலேருந்து தான் சினிமா தான். இப்போ நீங்கள் 1960s ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் எல்லாம் ஒரு ஃபேமஸ் நாவல்ஸு, டிஹெச் லாரன்ஸு, அந்த கிரஹாம் கிரீனு, அந்த மாதிரி அவங்க நாவல்ஸ் எடுத்து தான் அவங்க படம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்லன்னு சொல்ல முடியாது, அது கர்நாடகாலேயும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கு. அடாப்டேஷன் எப்போ நடந்துட்டே இருக்கு. அடாப்டேஷன்
தமிழில் நீங்கள் இது நான் அந்த பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த ஃப்ரெஞ்சு மோலியர் ஒருத்தர் இருக்கார், அவங்க நாடகங்களில் அவங்க இஸ் கிரேட் ஹியூமரிஸ்ட்டு, அவங்க நாடகங்களெல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம்னா அவங்க அவங்க அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக டைரக்டர்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாடகங்கள் ஃப்ரெஞ்சு மோலியரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் டாஸ்டோவிஸ்கி இது ஒரு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஒயிட் நைட்ஸ் அன்னிட்டு, அது எல்லோரும் திருப்பி 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 இல்லை ஒயிட் நைட்ஸ் எப்போ வந்துச்சு, 1951 வந்துச்சு. மர்சிலியோ மெஸ்ட்ரலான்னு ஒருத்தர் ஒருத்தர் இட்டாலியன் இட்டாலியன் ஆக்டர் இட்டாலியன் டைரக்டர் இது பண்ணாங்க, அது இப்போவும் வந்துட்டுருக்கு. அது 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50-60 பேர் அதை ஃபிலிம் பண்ணியாச்சு. அப்போ அந்த காலத்தில் ஒரு புத்தகம் கான் வித் தி விண்ட், ஐ திங்க் அது எழுந்த பொண்ணு சின்ன பொண்ணு நினைக்கிறேன், ஒரு 19 வயசோ ஏதோ. ஸோ அதனால லிட்ரேச்சர்ன்றது லிட்ரேச்சருக்கு முன்னாடி சினிமா ஒன்றும் கிடையாது, பட் அப்படியும் சொல்ல முடியாது. சினிமா எல்லாம் லெதர் பப்பட்ரின்னு இருக்குது, அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு 100-150 இயர்ஸ் பேக்கு. ஐடியா நம்மள் தான் யூஸ் பண்ணது, அமெரிக்கன்ஸு ஜெர்மன்ஸ் எல்லாம் அது யூஸ் பண்ணி அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆக்கிட்டாங்க. அதனால இப்போ நம்மக்கிட்ட கதை நல்ல கதைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல கதைகள் இருக்குது, நல்ல புது ரைட்டர்ஸ் எல்லாம் நல்ல கதைகள் எழுதிட்டுருக்காரு, பழைய கதையெல்லாம் இருக்குது. பட் என்ன விஷயம்ன்ட்டா, அது ஃபிலிம் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் 2 lakhs ஆகும், பெரிய படம் பண்ணால் கூட 2 crores 3 crores ஆகும். பட் நமக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணிவிட்டு அதை விற்க முடியுமான்னு பார்க்குறாரு. அப்போ நாங்கள் எல்லோரையும் ஒரு என்டர்டைன்மெண்ட் அடிக்ட்ஸ் ஆக்கிட்டோம், என்டர்டைன்மெண்ட் அடிக்ட்ஸ் ஆக்கிட்டோம். ஸோ அதனால அது அது நீங்கள் ஒரு பெரிய கேப்சூல் 2 hours கேப்சூல் ஆகி ஒரு ஒரு படத்தில் கொடுத்தா தான் பார்க்குறாங்க. இப்போ 16 வயதுல இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேவிட்லின் அது ஒரு ஃபிலிம், அது அது கூட ஒரு நாவல். நீங்கள் அப்படி அப்படி பார்த்தா வந்த எல்லா ஹாலிவுட் கிரேட் ஃபிலிம்ஸ் 90% பேஸ்ட் ஆன் சம் புக்ஸ். அதுக்கப்புறம் ஹிச்காக் தி பேர்ட்ஸ் இருக்கு, அது கூட ஏதோ ஒரு சின்ன கதை, அவன் பேரை யாருக்கும் தெரியாது, ஹிச்காக் தான் தெரியும். ஏன்னா ஹிச்காக் ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி 60-70% எல்லாம் புக்ஸு வச்சு தான் வந்துட்டுருக்கு. இப்போது கிடையாது, இப்போது வர்ற ஃபிலிம்ஸ் எல்லாம் 15-20 இயர்ஸ் தான். ஏதோ ஹாரி பாட்டர் அந்த மாதிரி இந்த மாதிரி எதனா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. அண்ட் நிறைய ஜாப்பனீஸ் அப்புறம் இந்த இந்த காமிக் புக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காமிக் புக்ஸ் அதெல்லாம் வச்சு கூட ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அதனால புக்கு புக்கு வேல்யூ எல்லாம் சொல்லவே முடியாது. நானும் ஒரு இலக்கிய வாசி பண்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இல்லை, இது ஒரு ஒரு ஆளை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்போ நான் சினிமாவில் இருக்கிறேன், நானும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன், ஒரு ஸ்க்ரீன் எழுத போகிறேன்ட்டு நான் ஒரு 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 500 நல்ல புத்தகங்கள் படிச்சிருக்கணும். எந்த மொழியெல்லாம் பரவாயில்ல, கன்னடா தெலுங்கு மலையாளம் ஹிந்தி, பெஸ்ட் ஃபிலிம்ஸ் பெஸ்ட் புக்ஸ் அங்கே படிச்சிருக்கணும். அப்படி படிக்கும்போது தான் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் உள்ளே வந்துடுவான், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்துடுவான். ஸோ அப்படி ரொம்ப ஃபேமஸான பைபா பாலச்சந்தர் அவர் இவர் இவரெல்லாம் எல்லோரும் புத்தகம் படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ராமான்னு போனாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாடகம் அன்னு இருந்தது, அந்த நாடகம் சொந்தமாக கொஞ்சம் பேர் எழுத ஆரம்பித்தாங்க. சொந்தமாக எப்படி எழுத முடியும்ன்ட்டு சொந்தமாக எழுத முடியாது, நாங்கள் படித்த புக்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும், இல்லை அகாடமிக் ட்ரைனிங் இல்லை அது ஒரு ட்ரைனிங் மாதிரி. நாங்களாம் நான் 12-14 வயசில் புக் படிச்சுட்டு இருந்தேன், 15-16 வயசில் கதை ஆரம்பிச்சு கதை எழுத ஆரம்பிச்சுட்டேன். 14-14 வயசில் நான் மாடர்ன் போயிட்டு எழுதோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அதனால் ரீடிங் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இங்கே இது 101 டால்மேஷியன்ட்டு ஒரு ஃபிலிம், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிலிம்னா அதெல்லாம் நம் நம்ம ரைட்டர்ஸ்னால எழுதவே முடியாது அந்த மாதிரி இமேஜினேஷன். அது பார்த்தா அது ரைட்டர் ஒரு லேடி ரைட்டர், அகாதா கிறிஸ்டின்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் கிட்டக்கிட்ட 150 மேலே நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 150 நாவல்ஸு கூட ஃபிலிம்ஸ் ஆயிருக்கு, அதில் ஒரு ஒரு 10-15 புக்ஸு ரிப்பீட்டடாக இப்போவும் வந்துட்டுருக்கு. இப்போது கன்னடாவில் ஆட்டகாரான்னு ஒரு படம் வந்திருக்கு, அது ஹிந்தியில் 30-40 இயர்ஸ் பேக் கும்நாமன் வந்துச்சு. அப்படி அப்படி பார்த்தா அந்த 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 புக்ஸ் எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் யாருக்கும் கும்நாம் அகாதா கிறிஸ்டி நாவல்ன்னு தெரியாது. ஸோ அதனால் புத்தகங்கள் ரொம்ப
ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலே ரொம்ப இதாக இருக்குது. பட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, எக்கனாமிக் எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு, ஸோ அதனாலேருந்தா நான் என்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். படித்து படித்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னும் போது அப்போ ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ சினிமா கூட நாங்கள் படிக்கும் போதில் சினிமா கூட ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு, நான் பெங்களூரில் படித்தேன், வருஷத்துக்கு ஒரு 10 கன்னட படம் வரும், 60-65 பேசிகிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் தமிழில் கூட பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாம் அப்போ எல்லாம் கிடையாது, எந்த லாங்குவேஜ்லேயும் பெரிய ப்ரொடக்ஷன் கிடையாது. ஹிந்தி ப்ரொடக்ஷன்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ அதனால் நான் 70-80 டென்னிசி வில்லியம்சன், ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் ரைட்டர், அவந்து ஒரு 10 நாடகங்கள் எல்லாம் ஃபிலிம் ஆயிருக்கு, எலிஜபெத் டைலர், ரிச்சர்ட் பட்டன், ஸோ அவங்களெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் ரைட்டராக இருக்கிற தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். அவன் டைரக்ஷன் நல்லா பண்ணதுனால இவனு பிடிச்ச இந்த புத்தகங்கள்லாம் படித்ததுனால டென்னிஸ் வில்லியம்ஸு அவன் இதை எப்படி அதை ஃபிலிம் அடாப்ட் பண்ணோன்னு யூஸ் பண்ணிக்கிறான். அதனால கிட்ட ஈவன் ஜப்பானில் இது கோவாபோட்டான்னு ஒரு ரைட்டர் இருக்கார், அவங்களது கொஞ்சம் நாவல்ஸ் எல்லாம் ஃபிலிம் ஆயிருக்கு. நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ நம்ம எல்லா ராமாயண மகாபாரதம் எல்லாம் வந்து ஒரு 500 ஃபாரினர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி போயிருக்காங்க. நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரியில் உட்காந்து புக் எழுதுறாரு, ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடுன்ட்டு. அவனால் ஒரு 15 புக்கு பார்த்து எழுதுற, அப்படி இல்லை, அவங்க ரிசர்ச் பண்ணால் அவன் 4 வருஷம் ஃபாரஸ்டில் இருந்து அனுபவித்து அங்கே ஒரு குடிசை போட்டு கஷ்டப்பட்டு வந்து அவன் புக் எழுதுறான். ஸோ இது ஒரு புக்கு, அது புக்கு எழுதுறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ புக்கு எழுதுறவன் அவன் கிட்ட கிட்டே ஒரு இப்போ க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், பிரதர்ஸ் கராமசோவ் எல்லாம் அவங்க ஒரு 30-40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் அந்த புக்கில் கொண்டு வர்றார். அப்படி நாங்கள் படிக்கும்போது அந்த ஆத்தருக்கு 25 வருஷம், அந்த ஆத்தரில் வாழ்ந்த ஒரு 25 வருஷம் நமக்கு உள்ளே வந்துடும், யூனோ. ஸோ அதனால நான் இப்போ நிறைய எனி ஃபிலிம் பேஸ்ட் ஆன் நாவல் நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு டைம் இல்லை, நான் ஏஜிங், அவ்வளோ டைம் இல்லை, யூனோ. எனக்கு ஆக்சுவலி இன்னொரு 200 வருஷம் உயிரோட இருக்கணும்னா நான் அண்ணா லைப்ரரியில் போய் உட்காந்துடுவேன், அங்கே இருக்கிற புக்ஸ் ஆகும். அதுவும் நான் ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டு, நான் எனக்கு யாராவது சும்மா உட்காருங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டா நான் போய் ஒரு 50 லாங்குவேஜ் கற்றுக்குறேன் அங்கே உட்காந்துட்டு. அங்கே இருக்கு, இந்தியாவிலே அவ்வளோ இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் ஃபாரின் லாங்குவேஜ் கிராமர் புக்ஸு, டிக்ஷனரிஸும் எல்லாம் இருக்குது. ஓன்லி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹியூமன் பீயிங் நாங்கள் ஒரு 50-60-70 வயசு தான் வாழலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் லைஃப் இருக்குது, நம்ம மந்த்லி என்ன பணம் சம்பாதிக்கணும், நம்ம தொழில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆல் 60s அன்டில் 70s எல்லாம் பேஸ்ட் ஆன் புக்ஸ் ஓன்லி. அண்டு நமக்கு கொரியன் புக்ஸு, ஜாப்பனீஸ் புக்ஸ் எல்லாம் படிக்க முடியலை, என்கிட்ட எந்த புக்ஸும் அவ்வளோ பேசப்படலை, இருக்குது என்கிட்ட. நம்ம மொழி தெரியாதுன்றதுனால யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணலன்றதுனால அது நமக்கு தெரியாமல் இருக்குது, தாய் லாங்குவேஜில் இருக்குது. இப்போ யாரனா பண்ணலாம், இப்போ கூட கொரியன் சைனீஸ் எல்லாம் பெரிய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வரல. ஸோ நமக்கு அப்படி பார்த்தா டாஸ்டோவ்ஸ்கி மாதிரி கொரியாவில் ஒருத்தர் இருப்பான், சைனாவில் ஒருத்தர் இருப்பான், தாய்லாண்டில் ஒருத்தர் இருப்பான், ஜப்பானில் ஒருத்தர் இருப்பான். நமக்கு ஜப்பான் ஃபிலிம்ஸ் மூலியமாக தான் தெரியும், பட் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ரோசாவும் இன்னொருத்தரும் கிம் கிடக்கோ அவங்களெல்லாம் எல்லாம் புக்ஸ் படித்து வந்தவங்க தான், இல்லைன்ட்டு அவ்வளோ மெச்சூர்டாக ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. பட் அமெரிக்காவில் ஃப்ரான்ஸில் என்னச்சுன்னா ஒரு ரொம்ப ஃபேண்டசி மாதிரி கல்ச்சர், அவங்களால ரொம்ப ஹைலி இமேஜினேட்டிவ் டான்ஸ் மூவிஸு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தீம்ஸ் அவங்களால. இட்ஸ் அன் என்டர்டைனிங் கல்ச்சர், என்டர்டைன்மெண்ட் கல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரிஸ் அதெல்லாம். ஸோ நம்மளால அப்படி பண்ண முடியாது. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 20 லவ் ஸ்டோரி பண்ணுறோம், அதில் ஒன்றும் இருக்காது. எடுத்த லவ் ஸ்டோரி எடுத்தா பேய் கதை எடுத்தா இது அப்படி இல்லை. அவங்க பண்ண பேய் கதையெல்லாம் சூப்பராக இருந்தது. ஃப்ராங்கஸ்டைன் புக், ஷெல்லி அண்ட் லேடி ஃப்ராங்கஸ்டைன் எல்லாம்
ஒரு டாக்டர் ஒரு ஒரு எம்ப்ரியோ ஒரு எம்ப்ரியோ ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போய் அந்த எம்ப்ரியோ வளர்ந்துடும் ஆகாயத்திற்கும். அதெல்லாம் சயின்டிபிக் நாவல்ஸ், அதெல்லாம் நாங்கள் படம் பார்த்துருக்குறோம். அது அழகா ஹாலிவுட் ஃபிலிமா பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியாது. சார்லி சாப்ளின் ஃபிலிம்ஸ் எல்லாம் புக்ஸ் பேஸாக இருக்க இருக்காது, ஏன்டா அது 100% பாடி லாங்குவேஜ் ஃபிலிம், அது அவங்களே கிரியேட் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதில் அவர் அவங்க காலத்தில் இருந்த லால் அண்ட் ஹார்டி, மேக்ஸ் பிரதர்ஸ், அவங்களெல்லாம் புக்ஸ் படிச்சிருக்கலாம், பட் அது புக்ஸ் பேஸ்டு இல்லையா. ஹிச்காக் 70% எல்லாம் புக் பேஸ்டு இது. அண்ட் த்ரூ ஃபோ எடுத்துட்டா ஃபாரன்ஹீட் 451 ஒரு புக், அது ரொம்ப காமெடி. என்னன்ட்டு அந்த புக்கில், அந்த புக்கில் அந்த கண்ட்ரியில் புக்ஸ் எல்லாம் எரிக்கணும், அது பத்தியா சப்ஜெக்ட், யார் வீட்லயும் புக்ஸ் இருக்க கூடாது. அது ஒரு கான்செப்ட், நான் சின்ன வயசுல பார்த்தேன் அந்த படம், அது எனக்கு புரியல. அண்ட் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் 20 பேஜ் இருக்கும், அடுத்த பேஜ் 34வது பேஜ் இருக்கும், இன்னொரு புக் 66வது பேஜ் இருக்கும். அப்படி எல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அண்ட் கவிதை வந்துச்சு, நாடகங்கள் வந்துச்சு. இங்கே அவ்வளோ எழுதியிருக்காங்க, பட் நமக்கு அவ்வளோ ஃபேமஸ் யாருன்னு தெரியல. நாமத்து சுவாமி சார் எழுதியிருக்காங்க. அப்போ ட்ராமா ஜெயகாந்தன் புக்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்டோரிஸ் ஒரு 500-600 எழுதியிருக்காரு. கீரா எழுதியிருக்காரு, அசோகமித்ரன் எழுதியிருக்காரு. இன்னும் ஸோ அப்படி நமக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் எழுத முடியாது. இந்த யங்கஸ்ட் ஒரே ஆசை, இம்மிடியட்டா நான் பணக்கார ஆகணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும், டைரக்ட் பண்ணும், 25 லட்சம் சம்பாதிக்கணும்ட்டு. அதை தவிர அவருக்கெல்லாம் புக்ஸ் படிக்கிற இது இல்லை. அவங்க எல்லாம் கிராஸ்ப் பண்றதெல்லாம் கொரியன் ஃபிலிம்ஸ், ஜாப்பனீஸ் ஃபிலிம்ஸ், பெஸ்ட் இட்டாலியன் ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி பார்த்துட்டு தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடாப்ட் பண்றது ஒரு கிரேட் ஆர்ட், அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அடாப்ட் பண்ணி அதை ஹிட்டா கொடுக்கறது அது ரொம்ப கிரேட் ஆர்ட். ஸோ அதனால புக்ஸ் எல்லாரும் படிக்கணும். இந்த ஜென்ரேஷன் நீங்கள் சொல்ல முடியாது. நான் வீடியோஸ் எல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும் போதெல்லாம், ஒரு 500 புக்ஸ் படிங்க சின்ன வயசு, உங்களுக்கு 19, 20, 30 டைரக்ட் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. நான் அவசரப்பட வேண்டாம், சினிமா உங்களை நீங்கள் அவசரப்பட்டாலும் வராது. புக்ஸ் படிங்க, உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமேஜினேஷன் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் நல்ல கிளாசிக்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்ட்டு. அண்டு கவிதை படிக்கலாம், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளேயர் இருக்கும். ஸோ கவிதை படிக்கலாம், நாடகம் படிக்கலாம், நாடகம் போடலாம். அதனால நம்மக்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்குது, நம்ம நிறைய டேலண்ட் இருக்குது. நமக்கு எல்லாருடைய ஜெயகாந்தனோட நல்ல புக் எழுதியிருக்கவரும் நமக்கு இருக்கல, யாருன்னு தெரியாது. அவங்க புதுவாளாக இருப்பாங்க, புதுவாளன்னும்போது படிக்க மாட்டாங்க, ஏன்டா ஜெயகாந்தனுக்கு இருக்கிற நேம் இருக்காது, இந்த பப்ளிசிட்டி இருக்காது. பட் இவர் ரொம்ப நல்லா எழுதுக்காருன்ட்டு ஒரு 1000 பேர் சொன்ன பிறகு தான் இன்னொருத்த 1001 அது ஆள் படிக்க போகிறாங்க. அந்த மாதிரியான புத்தகங்கள் எதுவும் படிச்சிருக்கேன், ரொம்ப நேம் இல்லாதவங்க, பட் அந்த புத்தகம் வந்து அவர் எழுதின புத்தகம் வந்து அவருடைய பேர் வந்து ரீச் இல்லாதனால இல்லை காட் ப்ராமிஸ். நான் ஒரு மெச்சூர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு 600 புக்ஸ் படிச்சிருப்பேன், பெஸ்ட் புக்ஸ் இன் தி வேர்ல்ட், கனடா அண்ட் இங்கிலீஷ். தமிழ் என்னால் அவ்வளோ படிக்க முடியல, என்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் படிக்கிறது, ஸ்பீடு இல்லை, டைமும் இல்லை, ஸ்பீடு இல்லை. நான் படித்ததெல்லாம் நான் இருக்கிறேன்னுட்டு ஜெயகாந்தன் ஒரு நாவல், என்னால் படிக்க முடியும். நான் 5 வாட்டி படித்தேன் ஜெயகாந்தன் ஒரு நாவல், 2-3 ஸ்டோரிஸ் படித்தேன். இப்போ மீது நான் படிக்கிறதெல்லாம் எப்போ நான் நியூஸ் பேப்பர் அது இது ஒரு மொழி, நான் லிங்குவிஸ்ட், எனக்கு மொழி யாரன்னா எனக்கு தெரியாத மொழி பேசினா எனக்கு ரொம்ப வெறுப்பு ஜலசியாக இருக்கும், எனக்கு தெரியாத மொழி ஒருத்தர் பேசுகிறானே அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் உண்மையான அது ஒன்று ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் அதில் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால நான் அங்கே படித்தேன். பட் இப்போது நான் கொஞ்சம் டைம் இப்போது டாஸ்டோவ்ஸ்கி, செகோஃப், கோகோல் இவங்கெல்லாம் கிரேட் ரஷ்யன் ரைட்டர்ஸ். பட் நான் சும்மா போய் ஒரு டைமில் புக்கு படிக்கிறதா வேலை, எத்தனையோ ரஷ்யன் நாவல்ஸ் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ படிச்சிருக்கிறேன். டாஸ்டோவ்ஸ்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு அந்த நேம்ஸ் எல்லாம் நாவல் இல்லை, பைத்தியம் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ரஷ்யன் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காரு, யாரோ கொஞ்சம் பேர் தான் ஃபேமஸ் ஆகிறாங்க. இப்போ ஒரு பழமொழி இருக்குன்னா, பழமொழி இல்லை ஒரு ஈடியம், தி பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி இஸ் நாட் இட் ரிட்டன்,
இன்னும் எழுதப்படலை அப்படின்னு சொல்லுங்க. அப்படி அப்படி இருக்கு. ஆனா அது அது உண்மை கிடையாது. நமக்கு டாஸ்டோவ்ஸ்கி, செக்கோவ், ஏன்னோ டிஹெச் டிஹெச் லாரன்ஸ், டால்ஸ்டாய்னா பாருங்க, ரஷ்யன் லிட்ரேச்சர் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. ரஷ்யன் லிட்ரேச்சர் ஏன் ஃபேமஸ் ஆயிடுச்சுட்டா, பிகாஸ் ஆஃப் தி சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் நிறைய நிறைய பேர் மொழி கற்றுக்கிட்டாங்க. மொழி கற்றுக்கிட்டு அது இங்கிலீஷில், கம்யூனிசம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, சோஷியலிசம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அந்த ரீசன், அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்னாலே, அந்த ஒரு ஐடியாலஜி ரீசன்னாலே நிறைய டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு, டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஒரு மாதிரி நல்லதாச்சு நமக்கு. ஏன்டா நமக்கு அந்த மாதிரி ஒரு கிரேட் ரைட்டர்ஸ், மைக்கேல் ஷலோகோவ்னு ஒருத்தர் இருக்காரு, கோகோல் எல்லாம் எழுதியிருக்காரு, ஓவர் கோட்னுட்டு நோஸ் ஒன்று, அப்போது இன்னொருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அது இங்கிலீஷில் நாங்கள் என்ன சொல்கிறோன்ட்டா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னுட்டு ஒரு 150 பேஜில் ஃபுல் ஸ்டாப்பே இருக்காரு, கதை போயிட்டே இருக்கு. ஒருத்தர் ஷேவ் பண்ணிக்கிறது 30 பேஜ் எழுதியிருப்பாங்க, ஷேவ் பண்ணி எவ்வளோ நேரம் எழுதலாம், அது 30 பேஜஸ் வரும். இப்போ அது ஒரு தியரி, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அது என்னன்ட்டா, நீங்கள் இது பார்க்குறீங்க, இதை பார்த்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட் இதே கலர் பேக் வச்சுருப்பான், திடீர்னு அவனை நினச்ச உடனே அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், அந்த பொண்ணை ஒரு டாக்டராக இருப்பான், டாக்டருக்கு ஒரு ரவுடி, அப்பா ரவுடி ஆகிருப்பான், இந்த மாதிரி ஒரு கனெக்டடா விஷயம் போயிட்டு இருக்கும். ஸோ இது இஸ் கால்டு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ்ன்ட்டு ஜோசப் கான்ராடன் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், அவங்க எழுதுகிற புக்ஸ், அவங்க எழுதுகிற நாவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூஷன், லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூஷன்ட்டா இருக்கு, தெருவள்ளுவர் லைக் ஆண்டாள் ஆண்டாள் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல எழுதுறதெல்லாம் இருக்கு. ஸோ அண்ட் ஆல் சான்ஸ்கிரிட் பிளேஸ் எல்லாம் லிட்ரேச்சர் தான். அது அந்த காலத்துல பப்ளிஷிங் எல்லாம் இல்லை, பிரிண்டிங் எல்லாம் இல்லை, பிரிண்டிங் எல்லாம் 200 இயர்ஸ் பேக் தான் வந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு ஃபார்ம்ல லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லா டெவலப் ஆயிருந்தது. அண்ட் சான்ஸ்கிரிட்ல எல்லாம் ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. ஒரு 5000 கேரக்டர் வரும் மகாத்த பாரத்தில், எப்படி ஒரு 5000 பேருக்கு 5000 பேர் வைக்க முடியும்? இன்னும் அதுக்கெல்லாம் பயங்கர இமேஜினேஷன் ஆகணும். அது ஆதார் கார்டு மாதிரி எல்லாரும் யாருக்கு என்னென்ன கூப்பிடுதோ தெரியாமல் போயிடுது. திருஷ்டத்யும்னா இது ஒரு பேர், மகாபாரதத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏகலவியா, இன்னொருத்தா கடோத்கஜா, ஏன்னா இந்த நேம்ஸ் எல்லாம் நாங்கள் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டோம். மகாபாரதம் இஸ் த கிரேட்டஸ்ட் எபிக். மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க, இதுல நிறைய தவறான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு நான் படிச்சிருக்கிறேன். அது இந்த அப்பாலஜிஸ்ட் சொல்றாரு இங்கிலீஷ்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அதை ஒத்துக்கல. நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய எழுதியிருக்காரு நம்ம ராமாயண மகாபாரதம், நம்ம கல்ச்சர், நம்ம வேதம் பத்தி. நம்மளோட ஒரு 1000 ஃபாரினர்ஸ் அவன் 40 வருஷம் 50 வருஷம் டெடிகேட் பண்ணி எல்லாம் எழுதியிருக்கிறான், அது நமக்கே தெரியாது. சன்ஸ்கிரிட்டு ஒரு ஒரு சின்ன லாங்குவேஜ், ஒரு சின்ன செக்ஷன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்களெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு கூட ரீமேக் தான். இப்போ துரியோதன ஊருபங்கன்னு வருது, தொடைய வருகிறது. ஸோ தட் இஸ் அ ரீமேக் ஃப்ரம் மகாபாரதம், ஒன் ஒரு ஃபேமஸ் நாடகம். அந்த மாதிரி அவங்களே மகாபாரத ராமாயண கதையெல்லாம் எடுத்துட்டு ஹைலைட் பண்ணி ஒரு ஒரு அப்பவே ரீமேக் இருந்தது 800 இயர்ஸ் பேக். அதுல ஒரு டிஃபரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் இருந்தது. என்கிட்ட துரியோதன நல்லவங்கன்னு காட்டுறாரு ஒரு பங்கத்துல. நீங்க அசாம்லயோ பீகார்லயோ ராவணனுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, ராவண கடவுள் ஊர்ல, அந்த ஒரு சின்ன கிராமத்துல. அஸ்ஸாமோ பீகாரோ தெரியாது, நீங்க நான் ஹிந்துல படிச்சேன், எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. ஸோ ரைட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ்,
who changed the world, you know. For example, நீங்களே சொல்ல ஒரு ரெண்டு நேம் பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ் செகேவரா ஏதாவது எழுந்தாரா இல்ல நம்ம இதுல மார்க்ஸ் அண்ட் எங்கிள்ஸ் இல்ல நம்ம ஃபாரின் ரைட்டர்ஸ் அவன் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி தானே கொண்டு வந்துட்டு இருந்த இல்லையா அது என்ன எத்தனை கண்ட்ரில அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வரல அந்த மாதிரி கிரேட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காரு அண்ட் அவங்க பயோகிராபிஸ் எல்லாம் இருக்கு அவங்க பயோகிராபிஸ் போதுமே அது புக்கு தானே ஆமா சோ எல்லாம் பட் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காரு நான் 40 வருஷத்துல நான் என்ன யோசனை பண்ண முடியுமோ அவன் 18 வயசுல யோசனை பண்றான் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு சோ இன்னொன்னு பிறந்திருக்க மாட்டா அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருப்பேன் நான் பாத்திருக்கேன் சார் ஒன்னும் புரியாது வேற படமா இதா படமா டிவிடி அங்க இருக்கும் ஸோ அதனால் ஸோ லிட்ரேச்சர் எல்லாம் ரொம்ப இது இன்னும் நிறையா புக் எக்ஸிபிஷனும் ஒரு 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 மூவ்மெண்ட் கொண்டு வரணும் புக்ஸ் எல்லாம் படிக்கணும் எல்லாரும் படிக்கணுன்ற மாதிரி என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கணும்னு இல்லாமல் வேறு புக்ஸும் படிக்கணும் அந்த மாதிரி சயின்ஸ் படிக்கிறவருக்கும் கூட ஏதாவது ஒரு புக்கு படித்தே ஆகணும்ட்டு கம்பல்சரியாக ஒரு நாவல் ஒரு கதை ஒரு 5 கவிதைகள் அவன் கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி பாட்னி படித்தாலும் சரி இது படித்தே ஆகணுன்ட்டு ஒரு கம்பல்ஷன் ஒரு இல்லை ஒரு கொண்டு வரணும் அது பார்ட் ஆஃப் தி சிலபஸ் மாதிரி கொண்டு வரலாம் பட் எதுவும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நாங்களெல்லாம் ரொம்ப லக்கி இன்னும் ரொம்ப லக்கி நமக்கெல்லாம் டீ சாப்பிட காசு இருக்காது லைப்ரரியில் போகிறது புக் படிக்கிறது என் சீனியர்ஸ்க்கு என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் சத்யேந்திரா இந்த புக் படியாங்கன்றாரு நான் படிச்சுடுவேன் 500 பேஜ் 600 பேஜ் 3 நாளில் அடுத்த நாள் ஓடுறாரு ஐயோ புக் படிச்சிருக்காரு நான் எனக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல அதனால் யார் பார்த்தாலும் அந்த நாவல் பற்றி பேசிகிட்டே இருப்பேன் அவர் அர்ஜென்ட்டாக இருக்காரா பிஸியாக இருக்காரு அவரை அதை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் கொஞ்சம் பேர் லைக் பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் பேர் சத்யேந்திரா புக் படித்தார் ஓடுங்க ஓடுங்க காலேஜில் ஸோ அந்த மாதிரி பட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் நிறைய நான் ஒரு 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 40 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணேன் கன்னடாவில் இங்கிலீஷில் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் எல்லாம் கான்ட்ரவர்ஷியல் ஆர்டிகல்ஸ் தான் அண்ட் இப்போ நான் நடிக்கும் போது கேமரா முன்னாடி எல்லாம் எனக்கு அந்த லிட்ரேச்சர் நான் படித்த இதெல்லாம் நான் படித்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தென் ஒரு இப்சன் தெரியுமா ஓகே நோ ப்ராப்ளம் நார்வேல இப்சன் இப்சன் மட்டும் ஃபேமஸ் ஆயிட்டான் டென்மார்க்ல யாரும் ஃபேமஸ் ஆகல ஸ்வீடன்ல டைரக்டர் ஃபேமஸ் ஆயிட்டான் நார்வேல இப்சன் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒருத்தர் நார்வேல இருந்தவங்க அப்பவே ஒரு 60-70 இயர்ஸ் பேக் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து எக்ஸாக்ட்லி பட் அது ஏதோ அது நடந்திருக்கு ஒன்று டிரான்ஸ்லேட்டர்ஸ் கிடையாது ஒன்று நம்ம ரஷ்யன் லிட்ரேச்சர் கிடைச்சது ஓன்லி பிகாஸ் ஆஃப் கம்யூனிசம் அண்ட் சோஷியலிசம் அது நமக்கு இன்டைரக்டாக நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இப்ஸ் அந்த டால்ஸ் ஹவுஸ் அந்த படத்தை அந்த பிளேயில் அந்த அந்த பொண்ணை வீட்டு விட்டு கலாட்டை பண்ணி வீட்டு விட்டு போயிடுவான் கதவை டமாரை நடிக்கிறான் அந்த கதாவை அடிச்சா அவ கதாவை அடிச்சுட்டு வெளியே போனான்றது பெரிய சென்சேஷன் ஒரு காலத்துல ஸோ அவங்க எனிமி ஆஃப் தி பீப்புள் தான்ட்டு அப்போ அப்போ அவரே வாட்டர் கண்டாமினேஷன் பத்தி எல்லாம் அது பிளே
அது சத்ய சத்யஜித்ரே ஜனதே சத்ருன்னு ஒரு படம் பண்ணாரு. ஓகே, சோ அவங்களது என்ன வைல்டு டக்னு ஒரு எனக்கு இவ்வளவு அழகா ஏன் பேச தெரியும்ட்டு அதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன். அப்படி படிக்கலன்ட்டு கூட நான் அது ஒரு ஒரு ஃபிலிம் லெவலில் ஒரு ஒரு ஃபிலிம் நான் பார்த்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர்ஸ் கரமசோவோ ஒரு ஃபின்னிஷ் ஃபிலிம் அதை நான் பார்த்துருக்குறேன். என்னால் படிக்க முடியல. க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வேறு ஏதோ லாங்குவேஜில் நான் படம் பார்த்துருக்கேன். புக்கு படிச்சுட்டேன். தமிழில் வந்துச்சு. எப்போ க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து தமிழில் வந்து குற்றமும் தண்டனையும் சொல்லி ஆ எழுதி புக்கு பார்த்துருக்குறேன். அந்த இல்லை இல்லை பட் பட் அது படம் படமா வரல. ஏன்டா அமெரிக்கன் ப்ரொடியூசர்ஸ் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு அவங்களால முடியல, ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல. அவ்வளவு கஷ்டமானது எனக்கு. அந்த 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 வாழ்க்கையே மாத்துச்சு, பயங்கர மாத்துச்சு அது. அப்புறம் இந்த லஸ்ட் ஃபார் லைஃப், வான் கோகன் ஒரு மிகப்பெரிய பெயிண்டர், அந்த ரெண்டு புக்கும் என்ன மாத்துச்சு மாத்துச்சுட்டா என்னால ரொம்ப ஃப்ராங்க் இல்லை, எனக்கு பொய் சொல்லவே தெரியாது. ரொம்ப இதா இருப்பேன் நான் பொய் சொல்லாதனால நிறைய பேருக்கு லாஸ் ஆயிட்டு இருந்தது. நான் ட்ரூத் சொல்றதுனால நிறைய பேருக்கு லாஸ் ஆயிட்டு இருந்தது. அப்ப பார்த்தே ஓஹோ இல்லையே இப்படி நாங்க பேசக்கூடாது. இப்ப ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன சொல்ற, படம் நல்லா ஓடிட்டு இருக்கு சார், 200 பேர் உட்கார்ந்து இருக்காருன்றான். நான் என்ன சொல்லிடுவேன் அங்க உட்காந்து, இல்ல சார் நான் பார்த்த 20 பேர் தான் இருந்தாரு. ஒரு மாதிரி இன்னோசன்ஸ் அது இது எல்லாம். அப்புறம் நமக்கு யாருக்கு துரோகம் பண்ணோம்னு தோணல. அப்படி க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அது எண்டு அப்படிதான். அந்த எண்ட்ல என்ன சொல்றாங்கன்ட்டா, நீங்க எந்த ஜெயில இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். அது உங்க ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, ஒரு கான்சியன்ஸ். அந்த ஜெயில இருந்தா நீங்க தப்பிச்சுக்க முடியாது, அதை ஹைட் பண்ண முடியாது. அதுதான் நாவல் தான் பேஸ் பிலோசபி. அது பார்த்து அது படிச்சவங்களெல்லாம் ஒரு 10 நாள் ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆகிடும். அது அவங்க அதை அடப்பிட பண்ணிக்கலாம். அந்த அந்த கேரக்டர் வந்துடும். அப்போ வான்காக் இது ஏன்ட்டு அவங்க கிரேட் ஆர்டிஸ்ட். அவங்க எப்போ படம் எல்லாம் எதிர்பார்க்கல. வான்காக் சத்த பிறகு அவன் பெயிண்டிங் $80,000 போகுது. ஆ இல்லை ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுதான். இப்போ நான் 100 படம் பண்ணிருக்கிறேன். எனக்கு டீ சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. பட் நான் ஐ எம் நோன் டு 4-5 crore பீப்புள். எனக்கு ஒரு நாளுக்கு 40 பேர் ஓடி வந்து பேசுறாரு. ஏன்னா இல்லை திடீரென்று போய் யாரோ 500 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தருறாரு, என் நடிப்பு பாராட்டுறாரு. ஸோ அது மாதிரி இதெல்லாம் இருக்கு. நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். இதான் ஒரு 12 படம் வருது எனக்கு. ஒரு 12,000-10,000 வருது. அதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ரொம்ப இங்கே ரிச்சாக இருக்கணும். இங்கே 10,000 கேரி பண்ணுறதோட இங்கே ரிச்சாக இருக்கணும்ன்ற ஒரு இதுதான். அதனால நான் ஒரு செமினார் விட மாட்டேன். சயின்ஸ் செமினாரு, ஆந்த்ரோபாலஜி செமினாரு, ஸ்கல்ப்சர் செமினாரு, பெயிண்டிங் செமினாரு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் போயிட்டு இருப்பேன். ஏன்ட்டா அவன் வந்து பேசுகிறான்ட்டு அவன் 30 வருஷம் அதில் ஈடுபாடு இருக்கும். நமக்கு அந்த 1.5 hour கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா இல்லை கொஞ்சம் கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். அவனுக்கு தெரியா அவன் சொல்றதுக்கு அவனுக்கு தெரியாத விஷயம்லாம் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் என் லைஃப் ரொம்ப வண்டர்ஃபுல் லைஃப். நான் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கிறேன். எவ்ரி மினிட் ஐ லிவ் மை லைஃப். ஸோ நானும் நிறைய இது பண்ணுறேன், அட்டாக் பண்ணுறேன். எவ்வளோ 15 ஆஸ்கர் வாங்கினா கூட குறை சொல்லணுன்ட்டு சொல்கிறேன். சொல்லிட்டு எதுக்காக இது தப்புன்னு கூட சொல்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது வர்ஸ்ட் ஃபிலிம் பேட் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ புக்ஸ் நெவர் டை. புக்ஸ் எல்லாரும் படிக்கணும். அண்ட் 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூடா, 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் புக். அது அது ஃபிலிம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றதே க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். தென் poor people, again Dostoevsky, again Dostoevsky. அதுக்கப்புறம் கன்னடாலே கொஞ்சம் நாவல்ஸ் இருக்கு. கானூர் ஹெக்கடத்தி, கானூர் ஹெக்கடத்தி, அது கன்னடா தெரிஞ்சவங்க படிக்கலாம். மலைகளிலே மதிவு பெரிய நாவல்ஸ், 900 pages எல்லாம்.
ஜெயகாந்தும் சில நேரங்களில் சில மந்திரங்கள் எல்லாம் இதெல்லாம் படிக்கலாம். இருக்காங்க சன்ஸ் அண்ட் லவர்ஸ் இருக்கு, லெஸ் ஃபார் லைஃப் படிச்சான் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் லெஸ் ஃபார் லைஃப் வந்து வெப் சீரிஸ் நெட்ஃபிக்ஸ்ல சீரிஸ் ஆ. அப்படியா? அரி இல்ல 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 அந்தம் நான் அது கண்டுக்க மாட்டேன். நம் நோ ப்ராப்ளம் பேசலாம். இர்விங் ஸ்டோன்ன்ற ஒரு ரைட்டர், அமெரிக்கன் ரைட்டர், அவன் என்ன பண்ணுறான்ட்டான், கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ் ரைட்டர்ஸ் ஸ்கல்ப்டர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க லைஃப் பற்றி எழுதுறான். ஆனால் அது ஒரு நாவல் மாதிரி இருக்கும், பயோகிராஃபி மாதிரி இருக்கா இருக்கா. ஸோ ரொம்ப ஃபேமஸ் இன்ட்ரெஸ்டடாக போகணும் இல்லையா? அப்போ பயோகிராஃபி லஸ்ட் ஃபார் லைஃப் அந்த மாதிரி எழுதுவேன் வேணும் வேணும். அது வேன்கோட அவன் ஃபேமஸ் ஆகிட்டான். எனக்கு வேன்கோ வச்சு ஒரு படம் எல்லாம் டைரக்ட் பண்ணோன்னு ஆசை. விஜய் சேதுபதி இல்லை விக்ரம் வச்சுட்டு எல்லாம் அதுக்கு பெரிய குளோபல் இது இருக்குது. அந்த படம் எடுத்துகிட்டு 75 languages சப்டைட்டில் பண்ணி வேர்ல்டெல்லாம் விற்கலாம். ஏன்னா நமக்கு யாராவது நான் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரணும், அதெல்லாம் ரொம்ப நல்ல. அண்ட் அவங்க இதில் வந்த இதெல்லாம் நிறைய படத்தில் வைக்கிறாங்க. இவன் போயிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், இவன் ஒரு மாதிரி விகாரமாக இருப்பா, பைசா இல்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை. அந்த பொண்ணை வீட்டு முன்னாடி போய் நிற்பான், நீ வெளியே வர்றதுக்கு நான் போக மாட்டேன்ட்டு கையில் கேண்டில் பற்றி வச்சுக்கிறான். அந்த கேண்டில் பர்ன் ஆகிட்டே இருக்கு, பாதி கை பர்ன் ஆகிடும். அவங்க வீட்டில் வதச்சி அடித்து வெளியே தள்ளிடுறாங்கன்னா இது வேறு வேறு மாதிரி எல்லாம் சினிமாலே வந்துச்சு. அந்த பொண்ணு இப்படி கை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஆணையை அடிச்சுக்கிட்டு அந்த மோகன் ஆக்ட் பண்ண ஒரு படம் 82 3 இல்லையானும். ஸோ துரை படமோ ஏதோ தெரியுது இல்லை இல்லை. ஸோ ஸோ துரை படத்தில் ஸோ அந்த மாதிரி அந்த ஸோ 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 அந்த மாதிரி ஒரு ஒரு லிட்ரேச்சரில் அந்த சீனை மறக்க முடியாத சீனும். ஸோ அதான் நிறைய பேர் அந்த 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 மாதிரி சீனெல்லாம் கொஞ்சம் படத்தில் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஸோ அது நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி இப்போ இன்னும் என்ன சொல்கிறேன்னுட்டா, தமிழ் சினிமா பற்றி 1955 to 75 வரைக்கும் வந்த படங்கள் இது சொல்லியிருக்குது எஸ் ராமகிருஷ்ணன். எனக்கு தெரியாது, நான் கோட் பண்ணுறேன். பெங்காலில் ஒரு ரைட்டர், லேடி ரைட்டர், அவளது 40 novels அப்படியே எடுத்து தமிழ் படங்கள் பண்ணியிருக்காங்களா? பெங்காலி ரைட்டரோட 40 novels எடுத்து தமிழ் படம் தமிழில் படம் பண்ணியிருக்காங்களா? எஸ்ரா சொன்னது, எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க சொன்னது. நான் எனக்கு யாரானா அப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். என் ஜியோ சரியில்லை அப்பப்பட்டிக்கு, 30 minutes இறங்கிடும். ஸோ அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட். இப்போது எவ்ரிதிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு ஷிப் ரேக்கிங்னு ஒன்று இருக்கு, ஷிப் ரேக்கிங் பற்றி செமினார். ஸோ ஒரு பெரிய 5 செமினார் நடக்குது, 2000 rupees. ஷிப் ரேக்கிங்னாலே குளோபலி என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஏன்னோ ஓஷனில் என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஏன்னோ அர்த்துக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 1000 ship wrecking. ஓகே, ஒரு 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 40,000 to 50,000 ஷிப்ஸ் வந்திருக்கும் ஒரு 1000 years. அதில் நிறைய ஷிப் ரேக்கிங் ஆகிருக்கு. அண்ட் எங்கோ டெக்னாலஜி ஃபெயில்யூர், அவங்க டெக்னாலஜி அவங்க ஓன் ஸ்டைல் உடன் டெக்னாலஜியில் ஏதோ ஃபெயில்யூர் அந்த மாதிரி. ஸோ அது இது ஒரு சயின்ஸ் மாதிரி அவங்க செமினார் பண்ணுறாரு. நமக்கு இதெல்லாம் நாலேஜ் தெரியாது, இப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு. நம்ம ஷிப் ரேக்கிங்கன்ற மீனிங் தெரியும், அதனால் போய் பார்க்கும்போதெல்லாம் இது குளோபலி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளாக் ஹோல்ன்ட்டா என்ன, சுட்டி பார்த்து பிளாக் ஹோல் அப்படி கிடையாது. அதை பற்றி ஒரு எங்கேயான யாரான பேசுனா புக்ஸ் இருக்கு, பிளாக் ஹோல் இருக்குது. அப்போ இந்த வாட் இஸ் ஆண்ட்ராய்ட்ஸோ வாட் யூ கால், இல்லை இல்லை இது 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 ஏதோ ஒரு ஒரு படத்தில் சொன்னார், இது வந்து வீழ போகிறது இந்தியாவில் என்ன யாரோ காப்பாற்ற போகிறாரு யார், நம் தமிழ் படம் வந்துச்சுங்களா ஒரு 15 days back. ஆ டிக் 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 ஏன்னா. ஸோ அது அதை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட அவங்க எல்லாம் சொன்னார், அது வீழ்ந்தோடனே டைனோசரஸ் எல்லாம் இறந்து போயிடுச்சு, அந்த தியரியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் மீட் பண்ணுறதுக்கு த்ரூ புக்ஸ் நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இல்லைன்ட்டு அவன் சொன்ன நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி பர்சனல் தியரிஸ் எல்லாம் இருக்குது. அது யா பர்சனல் தியரிஸ் எல்லாம் சூப்பர் ஷோ, எந்த சயின்டிஸ்ட்டும் யோசனை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சும்மா சொல்கிறேன், கபடி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது, கர்நாடகா வந்தது கிடையாது, ஆந்திராவில் வந்தது கிடையாது. கபடி ஒரு 40,000-50,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்ட்டா, நீங்கள் நேஷ்னல் ஜியோக்ராஃபி பார்த்துட்டே இருந்தால் என்ன ஆகுதுன்ட்டா, 4 மாடு வரும், இந்த பக்கம் 2 புலி இருக்கும், இவங்க போய் அவங்கள விரட்டுது, விரட்டுட்டு ஓடி வந்துடும், அவ்வளோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க போய் அவங்க விரட்டும், நீங்கள் பார்த்தா மூவ் பண்ண மாட்டாங்க, விரட்டு ஒரு 15 feet தான் இருப்பாங்க, ஓடி போவாங்க, புலி ஓடி போகுது, ஓடி போகுது, மறுபடி இவங்க என்ட்ரு ஆகுறாரு, 2 என்ட்ரு ஆகுது, சின்ன பயத்தில் மறுபடியும் ஓடி போகுது. பட் இவர் கூட ஃபீல்டு விட்டு போக மாட்டாங்க, அவரும் விட்டு போக மாட்டாங்க. இதுக்கிடையில் ஒரு லைன் போடுங்க, கபடின்னு போடுங்க, கபடி தான். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாவில் எல்லாம் இது நம்ம என்னென்ன கூட இது நாங்கள் தான், இது நாங்கள் தான் சொல்லிக்கிறது இருக்கு. அது அதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன ராமர் புஷ்பக விமானம் போனாரா, அந்த அப்படி தான் ஃப்ளைட் வந்துச்சான். ராமர் புஷ்பக்க விமானம் போகிறதுக்கு முன்னாடி 10 lakh பேர்ட்ஸ் பறந்துகிட்டே இருந்தது. பேர்ட்ஸ் வச்சு தான் அந்த சயின்ஸு, அந்த இன்ஜினியரிங்கு வச்சு தான் ஏரோப்ளைன் வந்துச்சு. அது ராமர் புஷ்பக்க விமானம் போகலன்ட்டு இல்லை. புஷ்பக்க விமானம்ல ராமாயண எழுத வால்மீகி பேர்ட்ஸை பார்த்து தான் புஷ்பக்க விமானம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்கள் இதை போஸ்ட் பண்ணும்.